ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது காலிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம், ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும் தக்காளியும். தக்காளி வதங்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் to 2.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். இதை சேர்த்து கொஞ்சம் பிரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஓரளவுக்கு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் இப்போ நல்லா வெந்திருக்கு. நான் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், ஒரு எண்ணிக்கை அளவில் 10 பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நான் அறந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது கிடையாது, ஆல்ரெடி வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.